தலைவர்களின் வெற்றி என்று பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்லலாம். நமது தாய்நாடான இந்தியா சுதந்திரமடைந்து சுமார் அரை நூற்றாண்டுகளையும் கடந்து நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதன் முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. 200 ஆண்டுகளாக நமது நாட்டிலேயே நாம் அந்நிய தேசத்தவரிடம் அடிமைகளாக இருந்தபோது அவர்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பலரும் வீறு கொண்டு எதிர்த்து பல புரட்சிகளையும் போர்களையும் நடத்தினர். சுதந்திரம் என்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது இன்னுயிரையும் பிறந்த மகான்களின் தியாக உள்ளங்களையும் அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை அந்நாளில் நாம் கழிவுற கொண்டாடுகிறோம், என்றென்றைக்கும் கொண்டாடுவோம் என நமது ஊரின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் உறுதி கூறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம் என்று கூறி எனது சிறு உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.